Hello viewers, last நம்ம சேனல்ல பண்ண மட்டன் சுக்கா வறுவல் எப்படி இருந்துச்சு? ரொம்பவே நல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டிஷ் பார்க்க போறோம்னா மும்பை grilled cheese sandwich. வாங்க, எப்படி பண்றதுன்னு பாப்போம். சாண்ட்விச் செய்ய தேவையான பொருட்கள்: பிரெட் 3 ஸ்லைஸ், துருவுன சீஸ் 1 கப், சாட் மசாலா, சாண்ட்விச்சுக்கு தேவையான காய்கறிகள் 1 குக்கும்பர், பாயில் பண்ண உருளைக்கிழங்கு 1, 1 தக்காளி, 1 வெங்காயம், 1 கேப்சிகம், பட்டர், மின் சட்னி. இப்போ மின் சட்னி எப்படி செய்யறதுன்னு பாப்போம். தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம், இஞ்சி 1 துண்டு, எலுமிச்சை சாறு 1 கப். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸில போட்டு நல்லா அரைச்சுக்கிட்டா இப்போ மின் சட்னி ரெடி. இப்போ நம்ம சாண்ட்விச் எப்படி செய்யலாம்னு பாப்போம். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச 3 பிரெட் ஸ்லைஸ்லயும் பட்டர் தடவிட்டு அதுக்கு மேல மின் சட்னியை தடவுங்க. அதுல ஒரு ஸ்லைஸ் மேல நம்ம கட் பண்ணி வச்ச குக்கும்பர், அதுக்கு மேல பாயில் பண்ண உருளைக்கிழங்கு, இப்போ அதுக்கு மேல சாட் மசாலா தூவி விட்டுட்டு இப்போ இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து மேல வெச்சிட்டு அதுக்கு மேல தக்காளி, வெங்காயம், உங்களுக்கு வெங்காயம் வேணானா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம், கேப்சிகம், சீஸ் போட்டுட்டு ஃபைனல் டச்சா இப்போ நம்ம சாட் மசாலா போட்டுட்டு மூடிடுங்க. உங்களுக்கு கிரில் வேணானா கேப்சிகம் போடாம அப்படியே கூட நீங்க சாப்பிடலாம். இப்போ நான் கிரில் பண்றதுனால கிரில் பேன் எடுத்துக்கிறேன். பேன் சூடானதும் பட்டர் போட்டுட்டு இப்போ சாண்ட்விச் எடுத்து அதுல வெச்சிடுங்க. ஒரு 3 மினிட்ஸ் அப்புறம் அதை திருப்பிடுங்க. இப்போ நான் இதை திருப்பிட்டேன். இதை நீங்க ஓவன்ல கூட செய்யலாம். இந்த சாண்ட்விச்சை நீங்க 2 ஸ்லைஸாவும் பண்ணலாம். உங்களுக்கு பன்னீர் வேணும்னா பன்னீர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மும்பை கிரில்ட் சீஸ் சாண்ட்விச் ரெடி. டான்டடாய். இந்த மாதிரி சூப்பரான டெலிஷியஸான ஃபுட்டை நீங்கள் சாப்பிட எங்கள் சேனல் ஈட் மோர் அண்ட் மோரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.